டிஆர்பி டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்களுக்கு மிக விரைவில் பணி நியமனம் வழங்கப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதற்கு முன்பே அனைத்து வேலைகளும் தொடங்கிருச்சு வாங்க. நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவியிலிருந்து வட்டார கல்வி அலுவலர் பதவிக்கு பதவி உயர்வுக்கான விண்ணப்பம் 1/1/2021 நிலவரப்படி வட்டார கல்வி அலுவலர் பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட 4 தேர்வுகளிலும் முழுமையாக தேர்ச்சி பெற்று வட்டார கல்வி அலுவலர்களாக பதவி உயர்வு மூலம் நியமனம் செய்யப்படுவதற்கு 31/12/2011 முன்னர் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி அரசு நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களாக பணியில் சேர்ந்தவர்களின் விவரம். பெயர் தமிழில், ஆங்கிலத்தில். பணிபுரியும் பள்ளியின் பெயர் தமிழில். ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி அரசு நடுநிலை பள்ளி. ஆங்கிலத்தில் பஞ்சாயத்து யூனியன், முனிசிபல் கார்பரேஷன், கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல். ஒன்றியம் பின்கோடு, அதாவது அந்த நபர்கள் இந்த மாதிரி ஃபுல்லப் பண்ணி தரணும். கல்வி மாவட்டம், மாவட்டம், பிறந்த தேதி 31/12/2020 அன்று 57 வயதினை பூர்த்தி செய்துள்ளாரா. ஓய்வு பெறும் தேதி நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியராக பதவியேற்ற நன்னாள். காலம் முற்பகல் பிற்பகல். தமிழ் மொழி பள்ளி இறுதி வகுப்பில், மேல்நிலை வகுப்பில் தமிழ் பயின்றுள்ளாரா. தமிழ் பயிலவில்லை எனில் தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடத்தப்படும் தமிழ் இரண்டாம் மொழி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளாரா. ஆம் எனில் தேர்ச்சி பெற்றார் ஆண்டு மாதம் குறிப்பிடவும். முதன் முதலில் அரசு நகராட்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியில் சேர்ந்த நாள். காலம் முற்பகல் பிற்பகல். இடையில் உயர்நிலைப்பள்ளிக்கு மாற்றம் செய்யப்பட்டு ஈர்க்கப்பட்டு அங்கு பணிபுரிந்துள்ளாரா என்ற விவரம் அவ்வாறுனில் அதன் காலம் முதல் வரை. நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடம் இன்மை காரணமாக பணியில் இளையவர் என்ற அடிப்படையில் பணி இறக்கம் செய்யப்பட்டு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்துள்ளாரா என்ற விவரம் அவ்வாறெனில் அதன் காலம் முதல் வரை. 12 அல்லது 12 ஆம் எனில் மீளவும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக நியமனம் செய்யப்பட்டு பணியில் சேர்ந்த நாள். இந்த நாள்தான் அவருக்கு வட்டார கல்வி அலுவலர் பணி நியமனம் அளிப்பதற்கு முன்னுரிமை நாளாக எடுத்துக்கொள்ளப்படும். கல்வி தகுதிகள் பொது தொழில். இளங்கலை முதுகலை. இளங்கலை மற்றும் முதுகலையில் படித்த முதன்மை பாடம், துணைப்பாடம், பாடங்கள் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். இளங்கலை முதுகலை முதன்மை பாடம், துணைப்பாடம், துணைப்பாடங்கள். துறைத் தேர்வுகள் மற்றும் சிறப்பு தேர்வுகள் தேர்ச்சி பெற்ற விவரம். மாதம், வருடம், பதிவு எண், தேர்வு முடிவுகள், அரசிதழ் எண், தேதி விவரம். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை நிர்வாகம் தேர்வு முதல் தாள். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை நிர்வாகம் தேர்வு இரண்டாம் தாள். சார்நிலை அலுவலர்களுக்கான கணக்கு தேர்வு பாகம் 1. தமிழ்நாடு அரசு அலுவலக நடைமுறை நூல். இதற்கு முன் வட்டார கல்வி அலுவலர், முன்பு உதவித்தொகை உதவி தொடக்க கல்வி அலுவலர் பணியிடம் பணிமாறுதல், பதவி உயர்வு அளிக்கப்பட்டு அதனை தற்காலிகமாக உரிமை விடல் செய்துள்ளாரா. ஆம் எனில் அதன் விவரம். நிரந்தரமாக உரிமை விடல் செய்தவராயின் அன்னாருடைய பெயரை அனுப்பக்கூடாது. ஓராண்டிற்கு மேல் விடுப்பிலிருந்து வருகிறார் எனில் எந்த தேதியிலிருந்து விடுப்பில் உள்ளார் என்ற விவரம் குறிப்பிடப்பட வேண்டும். மேலும் விடுப்பு வரன்முறை செய்யப்பட்டதா என அதன் விவரம் குறிப்பிட வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் அன்னார் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த காலத்தில் தண்டனை ஏதும் பெற்றிருந்தால் அதன் விவரம். அவர் மீது தற்போது ஒழுங்கு நடவடிக்கை ஏதும் நிலுவையில் உள்ளதா என்ற விவரம் 14/14 என குறிப்பிட வேண்டும். இடைநிலை ஆசிரியர் பணியில் சேர்ந்த நாள் முதல். காலம் முற்பகல் பிற்பகல். துவக்கப்பள்ளி தலைமை காலம் ஆசிரியர் பணியில் சேர்ந்த நாள் முற்பகல் பிற்பகல். பட்டதாரி ஆசிரியர் பணியில் சேர்ந்த நாள் காலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் குறிப்புரை உறுதிமொழி. அரசாணை 11 பள்ளிக்கல்வி ஜி துறையினால் 9/2/2004 படி 2004/2005 கல்வியாண்டு முதல் நியமனம் செய்யப்படும்
வட்டார கல்வி அலுவலர்களுக்கு வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு 59 வயது நிறைவடைவதால் பெற்ற பிறகு மறுநியமன அடிப்படையிலான பணி நீட்டிப்பு கிடையாது என்பதை அறிந்தே தான் வட்டார கல்வி அலுவலராக செல்ல உறுதியளிக்கிறேன். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நியமனம் செய்யப்பட்டாலும் பணியாற்ற என் முழு இசைவினை தெரிவிக்கிறேன். இப்படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் உண்மையானவை என உறுதி கூறுகிறேன். பள்ளி முத்திரை கையொப்பம். சான்று: இப்படிவத்தில் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி அரசு நடுநிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் தலைமை ஆசிரியை திருமதி செல்வி என்பவரால் பூர்த்தி செய்து தரப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் அன்னாருடைய பணிப்பதிவேட்டினை பரிசீலித்து சரிபார்க்கப்பட்டு பணிப்பதிவேட்டில் உள்ள பதிவுகளின்படி சரியாக உள்ளன என்று சான்றளிக்கப்படுகிறது. வட்டார கல்வி அலுவலர் கையொப்பம் தேதி மற்றும் முத்திரையுடன் சரிபார்க்கப்பட்டது மேலொப்பம் செய்து சமர்ப்பிக்கப்படுகிறது. முதன்மை கல்வி அலுவலர் மாவட்டம். இதேபோன்று பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான ஜீவோக்கள் மேலும் விண்ணப்பங்கள் டிஆர்பி டெட்டு சம்பந்தமான வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.